الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد وقال قرينه هذا ما لدي عتيد ألقيا في جهنم كل كفار عنيد مناع للخير معتد مريب الذي جعل مع الله إلها آخر فألقياه في العذاب الشديد قال قرينه ربنا ما أطغيته ولكن كان في ضلال بعيد قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد ما يبدل القول لدي وما أنا بظلام للعبيد يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد وقال قرينه هذا ما لدي
العتيد ألقيا في جهنم كل كفار عنيد مناع للخير معتد مريب الذي جعل مع الله إلها آخر فألقياه في العذاب الشديد قال قرينه ربنا ما أطغيته ولكن كان في ضلال بعيد قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد ما يبدل القول لدي وما أنا بظلام للعبيد يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد சூரத்துல் காஃபுடைய 19வது ஆயத்திலிருந்து 30வது ஆயத் வரைக்கும் 21 ஆயத்துகளை நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 21 ஆயத்துகளுக்குள் முக்கியமான பல விடயங்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். இதில் ஒரு மனிதனுடைய சக்கராத், இதேபோன்று உலகத்துடைய முடிவு, இந்த இரண்டையும் பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்துகள் பேசியிருக்கிறார். வேறு யாருடைய புத்தகத்திலும் இல்லாத ரெண்டு விடயம் இது. வாழ்க்கையில் முஸ்லீம்கள் மாத்திரம் கேள்விப்பட்டிருப்போம், முஸ்லீம் அல்லாத யாரும் இதை கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டார்கள். ஒரு மனிதனுடைய முடிவு தான், அவனுடைய சக்கராத்து தான் இந்த உலகத்துடைய முடிவின் ஆரம்பம், மறு வாழ்க்கையின் தொடக்கம். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா காஃபுடைய 19வது ஆயத்தில் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், வஜாஅத் ஸக்ரதுல் மௌத் பில் ஹக், மௌத்துடைய போதை உண்மையான முறையில் வந்துவிட்டால், மௌத்துடைய போதை ஹக் உண்மையான முறையில் வந்துவிட்டால் அது வந்துவிடும். அந்த மௌத்துடைய சக்ரத் வந்துவிட்டால், ذلك ما كنت منه تحيد. அல்லாஹ் சொல்கிறான், ஒன்னால் ஒரு நாளும் விரண்டோட முடியாது, ஏனென்றால் இந்த உலகத்துடைய வரலாற்றிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்று தற்பொழுது 8:15 நேரம்,
எட்டே கால் வரைக்கும் யாராவது ஒருவருக்கு சக்கராத் வந்து அவர் விரண்டோடி தப்பி ஒரு வரலாறு இருக்கிறதா? இவைகள் தான் முஸ்லீம்கள் சவாலாக முன்வைக்க வேண்டும். தேவையில்லாத சவால்களையெல்லாம் முன்வைக்காமல் குர்ஆனிலே, எங்களுடைய குர்ஆனிலே இந்த வசனம் வந்திருக்கிறது, இந்த வசனத்தின் பிரகாரம் உலகத்துடைய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் தற்பொழுது எட்டே கால் வரைக்கும் யாருக்கெல்லாம் மரணத்துடைய போதை வந்ததோ அவர்களில் ஒருவர் தப்பி இருக்கிறாராம். தப்பி இருந்தால் இந்த குர்ஆன் போய், அவர் தப்பி இருந்தால் இந்த குர்ஆன், அது எந்த மதமாக இருக்கலாம், மனித இனத்திலே, மனித இனத்திலே ஒருவர் தப்பிய வரலாறு வரலாற்றிலே கிடையாது. அந்தளவு உண்மையாக்கப்பட்ட ஒன்றுதான் மௌத்துடைய போதை, சக்ரத்துல் மௌத். அல்லாஹ் இதைத்தான் தெளிவுபடுத்துகிறான். மௌத்துடைய போதை வந்தால் உங்களால் தப்பவே முடியாது. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மௌத்துடைய செய்தி வந்துவிட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், ஷீத், பழம் சாப்பிடுவதற்கு விருப்பமாக இருக்கிறது, ஷீத் பழம் எடுத்து வா. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் பழம் எடுப்பதற்காக வருகிறார்கள், மலக்குகள் மண்வெட்டிகளோடு வருகிறார்கள். ஷீத் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார்கள், எங்கு போகிறீர்கள்? அவர் சொன்னார், வாப்பா பழம் கேட்டார், பழம் எடுப்பதற்காக செல்கிறோம். அப்பொழுது மலக்குகள் சொன்னார்கள், வாப்பா கேட்டது உலகத்துடைய பழத்தை அல்ல, சொர்க்கத்துடைய பழம். ஆகவே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது, வாருங்கள் அவரை அடக்கம் செய்வதற்காக செல்லுவோம் என்று கபரை தோண்டி ஜனாசாவை அடக்கினார்கள். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்திலிருந்து இதுவரைக்கும் யாரும் தப்பவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை விட சிறந்த ஒரு மனிதர் கிடையாது. தன்னுடைய சக்கராத்திலே தனக்கு பக்கத்திலே ஒரு கோப்பையில் தண்ணியை வைத்து கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத் சொன்னார்கள். அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது, மௌத்துக்கு போதை இருக்கிறது, இன்னலில் மௌத்தில சக்கராத். நபி அவர்கள் மௌத்துடைய போதையை அனுபவித்தார்கள். அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் சக்கராத்தில் இருக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கவலை தாங்க முடியாமல் கவி படித்தார்கள், நோய் வந்தால் நெஞ்செல்லாம் அடைத்து விடுமே. அபுபக்கர் ரழியல்லாஹு தலையை தூக்கி, மகளே இது இதை பேசும் நேரம் அல்ல, மௌத்துடைய போதை எனக்கு வந்துவிட்டது மகளே, இன்றைய நாள் யாரும் தப்ப முடியாது. ஆகவே மனித சமூகத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை ஞாபகப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மிம்பரிலும் இந்த சூறாவை ஓதுவார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மிம்பரிலும் சூரா காஃபை ஓதுவதென்றால் ஏன் ஓதினார்கள்? மக்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தினால் மாத்திரம்தான் மக்கள் திருந்துவார்கள். மக்களுக்கு கிழமைக்கு ஒரு தடவை சக்கரத்துல் மௌத், மௌத்துடைய போதை என்றால் என்ன? நன்னியமிக்க சகோதரர்களே, மௌத்துடைய போதையை பற்றி இதுவரைக்கும் யாரும் எழுதியது கிடையாது. ஏன்?
அனுபவித்தவர்கள் யாரும் திரும்பி வந்தது கிடையாது. திரும்பி வந்தால் தானே இதை பற்றி எழுதலாம். கண்வழி, தளவழி, பிரசவம், முழுதுடைய வருத்தத்தையும் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கிற. கண்வழி என்றால், வயிற்று வழி என்றால், தலைவலி என்றால், காய்ச்சல் என்றால், ஆனால் சக்கராத்துடைய அந்த மரணத்துடைய போதையை இதுவரைக்கும் யாரும் எழுதவில்லை. காரணம் அதற்கு ஒன்று என்ன, அனுபவித்தவர்கள் யாரும் திரும்பி வந்தது கிடையாது. அனுபவித்தால் அதற்கு பிறகு போவதுதான். குல் இன்னல் மௌதல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். அல்லாஹ் சொல்ல, நபியே சொல்லுங்க, எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ, இப்போ மரணத்தை பற்றி பேசக்கொள்ளே உங்களுக்கு கசப்பு, கசப்பு தானே மனசில் வபாது வந்துடப்படா இப்போ அவ்வளோ அவசரமாக. மனிதன் இயல்பது அவசரமாக மரணிக்கக்கூடாது என்று நினைப்பது மனிதனுடைய இயல்பு தானே. ஆனால் மவுத்து கிட்ட வந்துட்டு அப்போ நினச்சிடப்படாது. அவங்களுக்கு சக்கராத்து வந்துட்டு இதை யார் நிகழ்ச்சி எல்லாம் கேட்குறீங்களோ, உங்களுக்கு சக்கராத்தை நீங்கள் எந்த வயசுலையும் அடையலாம். அது அவமானவும் அல்ல, கேவலவும் அல்ல. அதை அடைந்தால் அதை வரவேற்க வேண்டும். மர்ஹபன். முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு சக்கராத்துடைய நேரத்திலே உலமாக்களுடைய மிக்தாமுல் உலமா சொன்னார்கள், மவுத் எனக்கு விருப்பமாக இருந்தது, வெறுப்பாக இருந்தது, ஆனால் இந்த வயதிலே வந்து விட்டான், வரவேற்கிறேன். நான் உலகத்தில் வாழ ஆசைப்பட்ட சில இபாதத்துகளுக்காக வந்துவிட்டால் தப்ப முடியாது. அது எப்படியும் வரலாம், எந்த வயதிலும் வரலாம், எந்த நேரத்திலும் வரலாம். அதனால் இந்த மௌத்துடைய போதையை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்தோம். சில நபிமார்கள், சில உலமாக்கள் இந்த மௌத்துடைய போதையை சுஜூதிலே அடைந்தார்கள். அதுக்கு தனியொரு கிதாபே இருக்கிறது. இவ்வளோ உலமாக்களும் நபிமார்களும் சுஜூதிலே மௌத்தானார்கள். இது சாதனை, இது சாதனை. வாழும் பொழுது சரியாக வாழ்ந்ததால் பல சோதனைகளை கடந்தார்கள். சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இதில் கிட்டத்தட்ட 70 பேருடைய நினைக்கிறேன் மரண கடைசி நேரத்துடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்கிறார். இதில் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது இவருடைய வரலாறு தான் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தது சுஜூதில் தான். அவருக்கு சக்கராத் வந்தது சுஜூதில் தான். சக்கராத் அடையும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சுஜூது செய்தார். அல்லாஹ் சுஜூதிலே அவருக்கு சக்கராத்தை கொடுத்தார். இது முதல் நபி. ஏன்னா மலக்குல் மௌத் அந்த காலத்தில் கான்று. மலக்குல் மௌத் என்ன செய்யலாம், உயிரெடுக்க வர யார், மலக்கு. மலக்குல் மௌத் இஸ்ராயிலா என்றத்தில் உலமாக்கள் சில சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சண்டை பிடிக்கிற அர்த்தமும் இல்லை. இஸ்ராயில்னு பேர் வைங்க, அப்படி மலக்குல் மௌத் என்று பேரை வைங்க, யாரையாவது பேரை வைங்க, ஆனால் உயிரெடுக்க வருவார்ன்றது உறுதி. நீ எவ்வளோ சண்டை பிடிச்சாலும் சண்டை பிடிக்காது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா மலக்குல் மௌத்தா? அல்லாஹ் குர்ஆனில் சூரா சஜிதால குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத்தில் லதீ வுக்கில பிக்கும் ثم الى ربكم ترجعون. அல்லாஹ் சொல்றான், உங்களை மலக்குல் மௌத், உங்களை சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை மௌத்தாக்குவார். மௌத்தாக்கினதோடு நீங்கள் அப்படியே எங்கள்கிட்ட வந்துடுவீங்க. சும்ம இலா ரப்பிக்கும் துருஜாஊன். அப்போ அந்த காலத்தில் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்த்தார். கேட்டாங்க, மலக்குல் மௌத்தே கேட்டார் இப்ராஹிம். ஏனண்டா பல சோதனைகள் சாதனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாங்கள் சில சோதனைகளுக்கு ஆட்டம் காண்றோம். நும்ரூத் எவ்வாறு இருந்திருப்பார்? இன்னைக்கு யாரையாவது ஒரு முஸ்லீமை தூக்கி நெருப்பில் போட்டு பத்த வைக்கிறாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டு எரித்து பார்த்தார், முடியல. இவ்வளோ பெரிய சோதனையாக இருந்திருக்கு.
சட்டத்தனிய முழு குடும்பமும் முழு ஊரும் முழு நாடும் முழு உலகமும் விரோதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தது ஒரே ஒரு ஆள், யாரு? அல்லாஹ் மட்டும். நிறத்தரும் இல்லை. இன்றைக்கு எவ்வளோ கட்டியா முஸ்லீம்கள் வாழ்றோம். வரும் சோதனை, சக்கராத்து வர சோதனை வரும். சக்கராத்து வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான். எங்கட ஆக்கள் தானே, மலக்குல் மௌத் எங்கடால், ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் எங்கடால், அங்க போய் பார்த்தா முழுது எங்கட ஆக்கள் தான். உதாரணமா நீங்க போறீங்க ஒரு இடத்துல, எல்லாம் கூட ஃபேமிலி கூட்டாளி, எவ்வளவு சந்தோஷம் வரும் உங்களுக்கு? உங்களுக்கு கவலை வருமா, சந்தோஷம் வருமா? மதீனாவுக்கு போய்த்தீங்க, எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? டைமுக்கு தொழலாம், ரசூலுல்லா அது இது இபாதை செய்யலாம், எந்த தடையும் இல்லை. அப்போ கண்ணை பொத்தினா மலக்குல் மௌத், அங்கால ஜிபில் அலைஹிஸ்ஸலாம், இங்கால மூமினான ஆக்களுக்கு சந்தோஷம், அல்லாவை மறுத்தவங்களுக்கு தான் நரகம். எங்கட ஒத்தருக்கும் கவலை இல்லை. அப்போ கண்ணை பொத்தினதோட ஆட்சி மாறிடும். அப்போ மூமிங்களுக்கு கவலை இல்லை. மௌத்து கவலையா? இப்போ நாங்கள் மௌத்தை கவலையாக தான் எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் அப்படி கவலைப்படுத்த விடமாட்டான். ஏ உலகத்தில் சோதிக்கிறான், உலகத்தில் அமல் செய்ய வைக்கிறான், பாடுபட வைக்கிறான், அங்க சந்தோஷத்தை தருவான் அல்லாஹ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் கேட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உங்களை மௌத்தாக்கணும்? சொன்னாங்க, நான் சுஜூதில் இருந்த மாதிரி மௌத்தாக்கு. ஷாம்ல பலஸ்தீன்ல அப்படியே சுஜூத் செய்தாங்க, உடனே உயிர் எடுத்துட்டாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை பார்க்கிறார் நேரடியாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டார், உங்களோட உயிர் எப்படி எடுக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு பலஸ்தீனுடைய பூமியை கிட்ட வாக்கித்தாங்க. என்னன்னா பலஸ்தீனில் மௌத் ஆகணும். என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தானே மௌத்தானு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பரம்பரை அங்கே தான் மௌத்தானு பலஸ்தீனில். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், தையுல் அர்தன்றி பூமியை சுருக்கமாக்குற நல்லடியார்களுக்கு. நாங்கள் பிரயாண துவால ஓதுவோமே, ஒத்துவி அண்ணா போதா, அல்லாஹ் தூரத்தை சுருக்கு என்று. அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பலஸ்தீனுடைய பூமி அப்படியே சுருக்கினான். மிஸ்ரில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்கு போனாங்க, போனத்தோட ஜீபு என்ற மலை அடிவாரத்தில் அவிடத்தை மௌத்தாயிட்டாங்க, அவடத்தை அடக்கம் செய்யப்பட்டார். அப்போ மலக்குல் மௌத்தை பார்க்குற பழக்கம் இருந்துச்சு அந்த இந்த காலத்தில் எங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் சகராத்தில் பார்ப்போம், இப்போ பார்க்க இயலாது. இப்போ என்ன செய்யலாது? சகராத்தில் பார்க்க கூட கவலைப்பட மாட்டோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க மலக்குல் மௌத்தை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்குறாங்க கீழே. இறங்கும் பொழுது அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வயசு, புதன்கிழமை தான் மௌத்தானாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்கும் பொழுது ஒரு ஆள் நிற்கிறார் மெஹ்ராபு கிட்ட. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, விடுங்க நான் இறங்க போகிறேன். அவர் சொன்னார், தாவூத் உங்களோட வருஷம் மாதம் ரிஸ்க் எல்லாம் முடிஞ்சு உங்களோட. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்தானே இந்த இப்படி பேசுகிறேன்டா முக்கியமான ஆள் தான். உடனே மிம்பருடைய படியிலே சுஜூ செஞ்சிட்டாங்க, உயிர் எடுத்துகிட்டு போயிட்டார். இதே போல சஹாபாக்களுடைய காலத்தில் அபு மூசல் அஷரதி அல்லாஹுடைய மகன் மூசா பெரிய காரி, அபு மூசல் அஷரி யமனுடைய காரி, குர்ஆனுடைய காரி. இவர் மூசா ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு சொல்கிறாங்க, ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு இதே மாதிரி இவர் சுஜூத் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் இவருடைய உயிர் எடுத்தார். இதே போல ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு அப்துல்லாஹ் பின் சாத் பின் அபி சரஹ் இவருடைய உயிரும் பறிக்கப்பட்டது. இவர் துவா கேட்பார் அடிக்கடி, யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல் காதிமத அமலி ஸலாத் அஸ்ஸுபஹ், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி அமலாக சுபஹுடைய தொழுகையாக்கு. சொல்றாங்க இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ், சுபஹுடைய தொழுகையில் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு சுஜூதில் இருக்கிறார், அப்படியே உயிர் வைத்து.
அவ சக்கராஜ் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம். ஆக உயர்ந்த நல்ல சக்கராத்தி ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மருமகன், அஸ்மா ரழியல்லாஹுடைய கணவர், அப்துல்லா பின் ஜுபைருடைய வாப்பா, ஹிஜ்ரி 36 ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹு அன், இவங்களும் சுஜூது செய்த நிலைமையில தான் வாதி சிபா என்ற இடத்துல வச்சு ஒரு விரோதி அம்பை தான் அப்படியே ஷைதாயிட்டான். ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு பெண் சந்திக்க வந்தா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே சுஜூதில் இருந்த பெண் எழும்பல்ல, அப்படியே உயிர் பிரிஞ்சிட்டு. ஹசரத் அபு சாலபத்துல் ஹுஷனி ரழியல்லாஹு, ஹிஜ்ரி 75 அபு சாலபா அல் ஹுஷனி பிரபலியமான சஹாபி, இவரும் சுஜூதில் இருந்த மாதிரியே வஃபாத் ஆயிட்டார். இது மாதிரி ஒரு கிதாபு நிறைய இருக்குது சுஜூதில் மௌத்தானவர்கள். அல்லாஹ் சுஜூதில் சக்கராத்தை கொடுத்தார். இந்த சக்கராத்தில் ஒரு மனிதன் தப்பனுமாக இருந்தால் வாழ்க்கையே சரியாக வாழும். ஹஸரத் அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்களா, எனக்கு சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையா, பிள்ளைகள் வாப்பாவுடைய சக்கராத்தில், வாப்பா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையாண்டு, இப்போ நீங்கள் அந்த நிலைமையை அடைஞ்சிருக்கீங்களே கொஞ்சம் வரணிங்க. சொன்னாங்களாம், பிள்ளைகளே வானத்தை எனக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும், அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் அந்த போதை எப்போ மலக்க கன்றோமோ, அல்லாஹ் ரெண்டு வகையாக சக்கராத்தை வைத்திருக்கிறான். ஒன்று முஃமின்களின் சக்கராத், அடுத்தது பாவிகளின் காஃபிர்களின் சக்கராத். முஃமின்களின் சக்கராத் சந்தோஷமானது, இன்றைக்கு யாரெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் இஸ்லாத்தையும் எதிர்த்து பாவ் இவங்கட சக்கராத் இருக்குதே, நீங்கள் கோட்டல்ல ஷூட்டல்ல தங்கத்தால் உடுப்பாட்டி வைங்க பாவ், முஸ்லீம்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட விடே அவன் பாவமா இல்லையா. இப்போ மூமினுடைய சக்கராத் அல்லாஹ் லேசாக்கிடுவான். நாங்கள் சூரத்துல் வாக்கியாவில் படித்தோம், மூன்று வகையான சக்கராத்துகளை படித்தோம். சூரா வாக்கியா முதலாவது சக்கராத் யாரு, இந்த உலகத்தின் அதி இறை நேசர்களுடைய சக்கராத். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும் வ அன்தும் ஹீன இதின் தந்துரூன் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகில் லா துப்ஸிரூன் ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன் ترجعونها إن كنتم صادقين فأما إن كان من المقربين இறை நேசர்கள் உலகத்தில் எவ்வளோ சொல்கிறாங்க, பயம் பண்ணுறாங்க, எவ்வளோ மாக்கள் நல்லா வாழுங்க மார்க்கத்தோட வாழுங்க சொல்லு கேட்குறாக்கள், கொஞ்சம் தான் சொல்லு பேச்சு நடக்கிறாக்கள் எல்லாரும் இல்லையே. அப்போ எப்போ தெளிவுக்கு வரும், சக்கராத்தில் வந்து தெளிவுக்கு வரத்தானே போகணும். என்ன அடுத்த ஆயத்தில் ஒரு கண் துறப்படும், மற்ற கண் துறப்படும், அகக்கண் துறப்படும். இப்போ திறந்திருக்கிற கண்ணுக்கு விளங்குது சில உலக வஸ்துக்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களோட சக்கராத்தில் ஆக்கள் வந்துடுவாங்க. எவ்வாறு நீங்கள் உம்மோட வகுத்தில் இருக்கக்கோல உயிரை தாரத்துக்கு ஆக்கள் வந்தாங்களா இல்லையா, உயிரை தாரத்துக்கு மலக்கு வந்ததை போகல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரத்தாகணும். சும்மா உயிர் வரலையே, உம்மோட வய தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது சும்மா உயிர் வந்துச்சா யாருக்கும், சும்மா உயிர் வரலையே, டாக்டர் மாட்ட கேளுங்க. அப்போ உயிர் வாரண்டா பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வந்திருக்கணுமே, பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வரலையே. எங்கட குர்ஆன்ல ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த நாளில் தானே உயிர் வருது, வேற நாளில் உயிர் வாரது இல்லையா. பெண் உங்களோட புத்தகங்கள் இது ஒன்றும் இல்லையே, அதை நாங்கள் சொல்கிறோம் ஏற்றுக்கொள்ளுங்க குர்ஆன், நல்லாவே ஏற்றுக்கொள்ளும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அது
இதுல உண்மை இருக்குது. இப்ப உயிர் தாரதுக்கு எவ்வாறு மலக்கு வந்தாரோ அதே போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சக்கராத்தில் நாங்கள் அப்படியே நெருக்கமாக இருப்போம், உங்களுக்கு விளங்காது. சரி, ஆக மிக நல்லவர், சோதனைகளில் பட்டு கஷ்டப்பட்டு உலக வாழ்க்கையை முடிக்கிற போகிறார், அல்லாஹ் சும்மா விடுவானா? நமக்கு தானே ராவு பகல் எல்லாம், அங்கே என்ன ராவு பகல் எல்லாம், உயிர் பிரிஞ்சா. ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன், மிக அல்லாஹுடைய நேசர், இதுக்கு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். எல்லாரும் ஆக மாட்டாங்க ஊரில், எங்களால் ஏழுமான முக்கர்ரபாகும், அல்லாஹ்க்கு நெருக்கமாகும். எல்லாம் நீ என்னென்ன விரும்புகிறாயோ என்கிட்ட இருந்து எடு, அவ்வளோதான். இல்லை வாழ்கிறது கொஞ்ச காலம் தான், 1000 வருஷம் வாழ்கிறது இல்லையே, 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், இன்னும் 40 வருஷமா? இன்ஷா அல்லாஹ், இருக்கிற 40 வருஷத்துக்குள்ள எப்படியாவது அல்லாஹ் கிட்ட போனா என்ன லாபம்? சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் லாபம் சக்கராத் அல்லாஹ் சொல்றான், பூத்தட்டுகள், மலர் தட்டுகள், 500 மலக்குகள் போல் இல்லை உயிரெடுக்கிறதுக்கு. ஏ சும்மா வாழலை, உலகத்தில் சாதனையாளர் சும்மா வாழல. இன்னைக்கு சிலர் யோசிக்கிறாங்க, என்னால் பிரச்சனை வரப்படாது, நான் வாயை பொத்தி வாழ்ந்துட்டு மௌத்தாயிரோன், மற்றவங்களை மாதிரி நானும் எல்லாம் அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் வைத்துடணும், ஒன்றுமே எனக்கு மார்க்கம் பேசப்படாது. அவர் முகர்ரபாகிற எப்படி பல சவால்களுக்கு முகம் கொடுக்கும், மௌத்து வரைக்கும் தான் எல்லாம். ரெண்டாவது கூட்டம் யார் சக்கராத்தில்? அம்மா இன்கான மின் அஸ்ஹாபில் யமீன், வலது கூட்டத்தார், முகர்ரபோட கீழே. அவருக்கு என்ன செய்வாரா மலக்குல் மௌத் வந்து? ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், வாங்க போ, வாங்க போ, உடம்பு மட்டும்தான் நெஞ்ச பொடி உயிர் பெய்த்து வரவேற்பு சலாம். மூணாவது சீதேவியல் இருக்காங்களே, பாவம் பாவியல், இன்னை பேசுகிறாங்களே உலகத்தில், அதை மூடணும் இதை மூடணும் எல்லாத்தையும் மூடணும், நாங்கள் தான் ராஜாக்கள் நாங்கள் தான் ரோஜாக்கள்னு பேசுகிறாங்களே, அல்லாஹ் அவங்களுக்கு பதில் சொல்கிறார், அம்மா இன்கான மினல் முகதிபீன் அல்லாலீன், வழிகட்ட பொய்யர்களே உங்களோட சக்கராத், ஃபனுசுலும் மின் ஹமீம், உங்களோட மேல சுடு தண்ணி ஊற்றப்படும். எப்படி சக்கராத்? அப்படியே போ நரகத்து, பாவமா இல்லையா? 40 வருஷத்துக்கு தடமாறுறார், வயசு 50-60 ஆயிட்டு, ஆனால் பேச்சு மட்டும் 25 வயசு பேச்சு அறிக்கை, ஆனால் பாவம் இறக்கப்படுது. அவங்களுக்கு எப்படி மார்க்கம் போய் சேரலாம்? இதை யோசி, அவங்க பேசுவாங்க, ஃபிரௌன் பேசாத பேச்சா, நும்ருத் பேசாத பேச்சா? இன்றைக்கு உலகத்தில் யாரும் அல்லாண்டு வாதிடல, ஃபிரௌன் அன ரப்புகுமுல் அஅலா, நான் தான் உங்களோட பெரிய கடவுள் என்ற. இவருக்கும் சொல்யூஷன் என்ன? மூசா அலை இஸ்லாத்தை அனுப்பின அவர்கிட்ட. அல்லாஹ் சொல்கிறார், எல்லாம் சொல்லிட்டு இந்த சக்கராத்தில் சந்தேகப்பட்டுறாதீங்க, இன்னஹாதா லஹுவ ஹக்குல் யகீன், இது மட்டும் உண்மை. எது உண்மை? இந்த இதே ஹக்கு சொன்ன நெஞ்ச, وجاءت سكرة الموت بالحق, அங்க ஹக், ஹக்குல் யகீன், உண்மை. சகோதரர்களே, ஆகவே நாளாந்தம் சக்கராத்துக்கு தயாராகணும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் பயப்பட தேவல், மூமிங்கள் பயப்பட தேவல, முஸ்லீம்கள் அஞ்ச தேவல், ரெடியாக இருந்தால் சரி. வாழ்க்கையில் கடன் இல்லாமல், யாருக்கும் அநியாயம் செய்யாமல், யாருக்கும் துரோகம் செய்யாமல் பயப்பட தேவையில்லை. பயப்படுறதுக்குனே எங்களோட வாப்பா அனுபவிச்சிட்டார், சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அனுபவிச்சிட்டாங்க, எவ்வளோ பேர் அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரெடி ஆகும், தயாராகும்.
எனி டைம் நான் சக்கராத்துக்கு தயார். இப்படி வாழும். அது மட்டும்தான் புத்திசாலித்தனமே தவிர, மௌத்தை யோசிச்சு யோசிச்சு பயந்து 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 வாழ்க்கையை வீணடிக்கிறது புத்திசாலித்தனம் அல்ல. அது வந்தே எவ்வளோ பெரிய மகானுக்கும் அது வந்துதான் தீர். அப்படித்தான் மௌத்து சக்கராத்து நொண்டி இல்லைன்றா யாருக்கு இருந்திருக்காது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை அல்லாஹ் மௌத்தாக்கிக்க மாட்டார். அவருக்கே அல்லாஹ் மௌத்தை கொடுத்தான் என்றால், சக்கராத்தை கொடுத்தான் என்றால், நாங்கள்லாம் அல்லாஹுடைய பார்வையில் சின்னவர்கள். அல்லாஹ் சக்கராத்தை தருவான். சக்கராத்துடைய தினத்திலே அல்லாஹ் நம்மை சீதேவிகளுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு பிறகு, இது ஒவ்வொரு மனிதனுடைய முடிவு. இது உலகத்துடைய முடிவு என்ன? ذلك يوم الوعيد ونفخ في الصور صور ஊதப்படும். ذلك يوم الوعيد அதுதான் எச்சரிக்கையின் நாள். يوم الوعيد அதுதான். சூர ஊதுறால் யாரு? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். சூர ஊதுறால் யாரு? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். உயிரெடுக்கிறவர் யாரு? மலக்குல் மௌத் இஸ்ராயில். இவர் இஸ்ராஃபீல். எப்ப அல்லாஹ் படைச்சானோ கையில சூர கொடுத்துட்டான். இவர்கிட்ட மூணு சூர், சில உலமாக்கள் ரெண்டு சூர். இந்த ஆயத்துல சொல்லப்பட்ட சூர் வந்து முதல் சூர், அழிக்கிற சூர். அப்ப அழிக்கிற சூர் வேற, எழுப்பாற்ற சூர் வேற. وَنُفِخَ فِي الصُّورِ சூர் ஊதப்பட்டதோடு, ذَلِكَ يَوْمُ الْوَعِيدِ அதுதான் எச்சரிக்கையுடைய நாள். அல்லாஹ் சொல்றார் ஹதீஸ்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்த கண்ணால கண்டார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், கைஃபு அன்உம், நான் எப்படி இன்பங்களை அனுபவிப்பது. வசாஹிபுல் கர்ன் எல் தகிமுல் கர்ன், சூரை ஊதக்கூடிய மலக்கு சூரை வாயில் ஏந்தி விட்டார். வஹன்னா ஜபஹதஹு, நெற்றியை பணித்தவராக. வயந்ததிர் மதா யுமர், எப்பொழுது அல்லாஹுடைய கட்டளை வரப்போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சூர ஊதினத்தோட உலகத்துடைய முடிவாயிரும். சக்கராத் ஒவ்வொரு மனிதனுடைய முடிவும் சக்கராத். சூர் உலகத்துடைய முடிவு. ஹசரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதினதோடு உலகத்தில் ஒன்றுமே இருக்காது. உலகத்துடைய ஆசியாவும் இருக்காது, அமெரிக்காவும் இருக்காது. எங்களுடைய எல்லா பிரச்சனையும் 2 செகண்ட்ல முடிஞ்சது. நம்மளோட ஒவ்வொருத்தர தலையில 1000 பிரச்சனை, ஒவ்வொரு நாட்டில் 1000 பிரச்சனை. இது எங்களுக்கு தான் பிரச்சனை, அல்லாஹ்வுக்கு பிரச்சனையா? சூர ஊதினத்தோட இஸ்ராஃபீல். அல்லாஹ் சூரா யாசீன்ல சொல்றார், இன் குந்தும் சாதிகீன். கேட்கிறார்களா, எப்போ வரும் உங்களோட சூரெல்லாம், எப்போ வரும் கேட்குறாங்க. கேட்காங்க, இன்றைக்கு நீங்கள் இந்த தஃப்சீரை நீங்கள் முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு போட்டு காட்டினா அவர் மாறி கேட்பார் இந்த கேள்வி, எப்பப்போ வரும். அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறார்? மாயந்துருன இல்லா ஸைஹதன் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான், ரெண்டாவது சத்தம் இல்லை இறக்கப்படுறது. ராவையில் இரவையில் தூங்குறோம், வீட்டில் பாரிய சத்தம் ஒன்று கேட்குது, அதுக்கப்புறம் எழுப்பி பார்க்குறேன் என்னென்னு கதவை திறந்து. இது கதவை திறந்து பார்க்கறதுக்கு ஏலாதே, ஒரு சத்தத்தோடு அழிஞ்சாச்சு. விளங்குது தானே? இவன் எல்லாரும் எப்பண்டா ஒரு சத்தம் வந்ததோட ரெண்டாவது சத்தம் என்னன்னு பார்க்கறதா இல்லையா? அப்படி பார்க்கல. ஏன் நல்லா என்ன சொல்ற, சைஹத்தம் ஒரு சத்தம். மாயந்துருன இல்லா சைஹத்தம் வாஹிதா, அதுபோற என்ன ஃபைதாஹும் ஃபைதாஹுமா யஹிஸ் தஹுதுஹும் வஹும் யஹிஸ்ஸிமூன் அப்படின்னா என்ன,
தஹுதுஹும் வஹும் யஹிஸ்ஸிமூனண்டா, இந்த சூர் வந்து பிடிக்கிற நேரம் ரெண்டு பேர் யாவரம் பண்ணிட்டிப்பான். உதாரணமாக புடவை விரித்து யாவாரம் நடக்கணும், சூர் வந்து தண்ணி அள்ளிட்டு இருப்பான் குடிக்கிறது, அதுக்கெல்லாம் சூர் வந்து போகிறான். அப்படி அப்படியே போகிறான். இப்போ சுனாமி வந்துச்சு தானே, 8:30 வந்துச்சு சுனாமி, நல்லா சுபத்தோடாமல் படுத்தா எல்லாரும், ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தானே. அடித்து முடிஞ்சு உயிர் போனதுக்கு பிறகு எழும்பி பார்த்து என்ன செய்யும், ஒரு தரம் தானே வந்த சுனாமி, அதோட முடிஞ்சு கலாஸ். அதனால் எதிர்பார்த்து அல்லாஹ் ஃபஇதாஹுதுஹும் வஹும் யஹிஸ்ஸிமூன், அல்லாஹ் சொல்கிறான் ஒரே ஒரு சத்தம் தான், ஒரு சத்தம் சூரா யாசீனில் சைஹத்தம் வாஹிதான் 3 தடவை வரும். ஆகவே சூர் உலக முடிவாக மாறும் இன்ஷா அல்லாஹ். பொய்ப்பிக்கிறவங்களுக்கு சொல்லி வைங்க, ஏண்டா உலகத்தில் உலக விடயங்களை பொய்ப்பிச்சிட்டாங்க, உண்மை குர்ஆன் பேசுது, இதை நாங்களாவது நம்பி உலகத்தில் வாழணும். அல்லாஹ் சொல்கிறான் சூர் ஊதப்படும், அதுதான் எச்சரிக்கையுடைய நாள். சகோதரர்களே, அன்றைக்கு விளங்கும் இஸ்லாத்துடைய பெருமதி, அன்றைக்கு விளங்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய பெருமதி அன்று விளங்கும். இன்று முஸ்லீம்கள் அண்டா எல்லாரும் விளையாட்டு பொருளாக ஆக்கிட்டாங்க. முஸ்லீம்களை இஸ்லாத்தை விளையாட்டு பொருளாக ஆக்கிட்டாங்க. நினைச்சவரெல்லாம் நினைச்சதை பேசுகிற ஒன்றாக இஸ்லாத்தை ஆக்கிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு விளங்கும் யோமுல் வஈதில் விளங்கும் இஸ்லாத்துடைய பெருமதி என்ன. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் சூர் ஊதப்பட்டா, அதுக்கு பிறகு ஒரு நிகழ்வு என்ன. இதெல்லாம் குர்ஆனில் மட்டும்தான் இருக்கு, வேறு யார புத்தகத்துலேயும் இல்லை. இப்போ எழும்பிடுவோம். அப்போ ரெண்டு வகையான சூர்ன்னு சொன்னால், முதலாவது சூர் அழிக்கிற சூர், உலகத்தை அழிக்கணுமே, 40 ஆண்டுகள் அப்படியே இருக்கும் உலகம் அழிஞ்சி. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அதை மறந்துட்டாங்க அல்லது தெரியாண்டாங்க, 40 ஆண்டுகளா 40 நாட்களா 40 மாதங்களா. ரெண்டாவது சூர் ஊதப்பட்டதோடு திரும்ப எல்லாம் எழும்பிடும், உலகத்தில் வாழ்ந்த எல்லாரும் எழும்பிடும், கூட்டாளி மாறு விரோதி குடும்பம் எல்லாரும். இப்போ எல்லாரும் எழும்பினா, இப்போ உலகத்தில் தனித்தனியே தானே வாழ்ந்தது, மனைவி அங்கே எழும்பினா ரெண்டு பேர் எங்களுக்கு பக்கத்தில் வந்துடுவா. யார் யார்? ஒரு ஆளுக்கு சொல்கிற சாயிக், மற்றவருக்கு சொல்கிற ஷஹீத். ஒரு ஆளுக்கு சொல்கிற என்ன சாயிக்கண்டா, இப்போ சொல் டிரைவருக்கு சொல்கிறது அரபில், அரபில் டிரைவருக்கு என்ன சொல்கிற சாயிக். இப்போ இன்ஜினத்துக்கு சாயிக், இவர் தான் இந்த மலக்கு தான் கபிரிலிருந்து மகிஷருக்கு கூட்டி போகிறார். எத்தனை மலக்கு இருப்பாங்க, ஒவ்வொருத்தருடையும் சாயிக் ஷஹீதண்ட யார், சாட்சியாளர். எங்களோட முழு விடயத்தை சமர்ப்பிக்கணுமே. இப்போ குற்றவாளிகளை போலீஸ்மார் இருக்கா இல்லையா அண்டை? இப்போ போலீஸ்மார் குறவா இல்லாட்டி குற்றவாளிகள் குறவா? ஒவ்வொரு குற்றவாளியும் போலீஸ் வந்துருமா இல்லையா? அல்லா ஒவ்வொருத்தருக்கும் சாயக் ஷஹீத் ரெண்டு பேரை வைப்பா. ஏன்னா ஓடேலா, ஓடேலா ஃபிரவுனுக்கும் தான் நும்ருதுக்கும் தான் எங்கடைய சீதேவியலுக்கும் தான் எல்லாருக்கும் தான் சாயக் ஷஹீத். சாய்க்கு தான் மகிஷர் மைதானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாள் கபிரில் இருந்து. அல்லாஹ் தான் சொல்கிறான் வஜாஅத் குல்லு நஃப்ஸின் மஅஹா, ரெண்டு மலக்கு ஒவ்வொருத்தருடைய. அப்போ நீங்கள் கேட்கலாம் எத்தனை மலக்கு இருக்குது, சூரா முத்தஸிர் எடுத்து பாருங்க. ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு வமா ஹிய இல்லா திக்ரா லில் பஷர். அல்லாஹ் சொல்கிறான் மலக்குடைய எண்ணிக்கையை அல்லாஹு தவிர வேறு யாருக்கும் தெரியும், அவ்வளோ மலக்குகள் அல்லாஹ் வச்சிருக்கான். ஹதீஸில் வந்திருக்குது 7வது வானத்தில் பைத்துல் மஅமூரில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 70,000 மலக்குகளை படைத்து அனுப்புகிறார், இவங்க யாரும் திரும்பி வாரது இல்லை, அவ்வளோ மலக்குகள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்போ ஒரு ஆளோட ரெண்டு மலக்கு, ஒன்று சாயக், அடுத்தது என்ன ஷஹீத். இப்போ இந்த ஆயத்தெல்லாம் விளங்கினா முஸ்லீம்கள் எவ்வளோ பயந்து வாழுவாங்க, போய் சேரல்லி இந்த குர்ஆன் போய் படிக்கலை யார், அதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம்.
இந்த ஆயத்துகள் ஒரு மனிதனுக்கு விளங்கியிருக்கும். தன் 63 வயசுக்குள்ள இதெல்லாம் அவன் படித்து எடுத்துட்டான்டா, அவனை மாதிரி நல்லடியான் யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அவ ரெண்டு மலக்குகள், ஒன்று சாயக் மஹ்ஷருக்கு எடுத்துட்டு போறதுக்கு, மத்தது ஷஹீத் சாட்சி சொல்வதற்காக வேண்டி. இமாம் அபு ஹையான் ரஹிமஹுல்லா தன்னுடைய தஃப்சீரில் எழுதுகிறாங்க, சாயிக் என்பது அவரோட சாட்டப்பட்ட மலக்குகள் தான். அவ கொண்டு போய் வச்சிட்டு இருப்பாங்க, ஏன் கேள்வி கணக்கெல்லாம் முடிக்கணுமே, நரகத்துக்கு வீசுற வரைக்கும் சொர்க்கத்துக்கு அனுப்புற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அதோட அது மாத்திரமல்ல, இப்ப சொல்றான் அல்லாஹ், லகத குந்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா, நீ உலக வாழ்க்கையில எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்தாய். கஃப்லான மறதியில் இன்னைக்கு வாழ்றாங்களா, எவ்வளவு பேர் வாழ்றாங்க தெரியுமா, கோடிக்கணக்கான மக்கள் கஃப்லால் இருக்கிறான். அவங்களுக்கு ஆகிறம் இந்த மௌத்தை பற்றி எல்லாம் முஸ்லீம்கள் தான், நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா ஜொலி பண்ணணும், சரி செய்யுங்க, ஏன் மௌத்தை மறக்கிறி, ஏன் சக்கராத்தை மறக்கிறி, ஏன் மகிஷரை மறக்கிறி, உங்களை இஸ்லாம் சாப்பிட வானான்னு சொல்லலையே, குடிக்க வானான்னு சொல்லலையே, நல்லா வாழுங்க ஆனால் மறந்துடாதீ. அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த ஆயத்துக்கு மூன்று வகையான விளக்கம் எழுதுறாங்க இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா. ஒன்று சொல்றாங்க, இந்த லகது குந்த ஃபீ கஃப்லத்தின கொண்டு நோக்கம் காஃபிர் ஒன்று. ரெண்டாவது சொல்றாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சொல்றாங்க உலகத்தில் உள்ள முழு மனிதனும், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது பிழையான கருத்து, உலகத்தில் உள்ள முழு மனிதனும் என்பதுதான் சரியான கருத்து. அல்லாஹ் சொல்லுவான், லகது குந்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா, இதை விட்டு நீ மறதியில் வாழ்ந்தாய், ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக், உன்னுடைய திரையை இன்று நான் போக்கி விட்டோம். திரை போக்கிட்டே இல்லையா, இன்றைக்கு கபர் விளங்குதில் ஒத்தருக்கும் கபருடைய போகலையும் இன்றைக்கு பாட்டு படிக்கிறார்கள் இருக்கா இல்லையா, உள்ளுக்கு என்ன நடக்குது எல்லாம் போய் சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா, ஆ திரை நீங்கினா, ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக் ஃபபஸருக்கல் யௌம ஹதீத், இன்றைய நாள் உங்களோட பார்வை தெளிவாகி விட்டது. அப்போ ரெண்டு பார்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் உலகத்திலே கொடுத்துருந்தான். உலகத்தில் இருந்து கொண்டு சொர்க்கத்தை பார்த்தாங்களே இல்லையா, யார் பார்த்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ரெண்டு பார்வை கொடுக்கப்பட்டால் யார், நாங்கள் அடிக்கடி சொல்கிற ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய கிரகணத்துடைய தொழுகை தொழுவிக்கிறார், தொழுவிச்சு கொண்டிருக்கும் பொழுது நபியுடைய கை இப்படி முன்னு போகுது, அப்படி முன்னு போகுது, தொழுகையை முடிச்சோனையா ரசூலல்லா, இன்றைக்கு என்ன வித்தியாசமான தொழுகை, தொழும்பொழுது கையெல்லாம் முன்னுக்கு போச்சே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழும்பொழுது அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை காட்டினான். எப்படி பார்வை, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரேப்ஸ் திராட்சை கொலை எடுக்கிறதுக்காக கையை நீட்டினேன், அல்லாஹ் மறைச்சிட்டான், அதை எடுத்து தந்திருந்தா உலக முடிவு வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு இருந்தீ, எப்படி பார்வை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காண்றது சொர்க்க நரகத்தை தான், அப்போ அவங்களோட ஈமான் கிட்ட எங்களுக்கு போயலாதே, அப்போ எங்களுக்கெல்லாம் அந்த பார்வையை தரல, அந்த பார்வை. அல்லாஹ் சொல்லுவான், இன்றைக்கு உண்ட கண் பார்வை துறக்கு, எப்ப, கியாமத்துடைய நாளை. ஆகவே அந்த நாளில் நாங்கள் சீதேவிகளாக மாறோம், அதுக்காக உலகத்துடைய எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையை வீணாக்கிடாம சக்கராத்து எதிர்பார்த்து, எப்பயாவது வரத்தான 100 வயசுல இல்லை 150 வயசுல வரத்தான வேணும் சக்கராத். ஆகவே அதுக்கு இப்ப இருந்தே, இந்த வினாடியிலிருந்தே நாங்கள் தயாராகிறது, இந்த சூரை எதிர்பார்க்கிறது, சக்கராத் சூருக்கு பிறகு அல்லாஹ் கியாமத்தில் எழுப்பாட்டுவான், சாயிக் ஷஹீத் எங்களை கொண்டு போவாங்க, இதெல்லாம் உலகத்தில் நினைச்சு நினைச்சு வாழ்ந்தோமெண்டா, நாங்கள் யாரும் பாவியாக மாட்டோம், நாங்கள் யாரும் பாவம் செய்ய மாட்டோம், நல்லடியார்களாக வாழ்ந்துருவோம். அப்போ மஹ்ஷர் மைதானத்தில் எழும்பி நாங்கள் யோசிப்போம், இந்த மறதியில் வாழ்ந்தவங்களை பார்த்து நாங்கள் கேவலமாக பார்ப்போம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அல்லாஹுவை பயந்து சீதேவிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பொன்றை பேச வேண்டும். அதாவது, எங்களுடைய தஃப்சீர் வகுப்பு என்பது இது மிக மன தூய்மையோடு செய்யக்கூடிய ஒரு வகுப்பு. இதை சிலர் எடிட் பண்ணி சில விடயங்களை ஃபோட்டோக்களை போட்டு தன்னுடைய லாபங்களை தேடுறதை தயவு செய்து நிறுத்தும். இல்லைண்டா பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அனைத்தும் சமர்ப்பிக்கப்படுது. பாதுகாப்பு அதிகாரிகள் எங்களை வந்து சந்திக்கிறாங்க அடிக்கடி. நாங்கள் முழு விடயத்தையும் கொடுத்துட்டே இருக்குவோம். ஏன்னா எங்களோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான், இந்த முழு குர்ஆனையும் உம்மத்துக்கு எத்தி வைக்கிறது. இதை தவிர யாரையும் எதிர்க்கிறது, யாருக்கும் வால் பிடிக்கிறது, யாருக்கும் எதிராக பேசுகிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆகவே யாராவது எங்களுடைய தஃப்சீரை கட் பண்ணி நீங்கள் குர்ஆன் ஆயத்துடைய விளக்கத்தோட போட்டிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை எடிட் பண்ணி வேறு வேறு விடயங்களுக்கு நீங்கள் பாவிப்பீங்கண்டா, இதை பாதுகாப்பு பிரிவினர் உங்களை கவனித்து கொள்ளுவாங்க. எல்லா வல்லல்லா சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய விடயங்கள் இஹ்லாஸையும் இஸ்திஹ்லாஸையும் நசீபாக்கி உயர்ந்த சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் எங்களை யா அல்லாஹ் சேர்த்தருள்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.